இன்றைய உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் தாக்குதல் வன்முறை ஆழ்கடத்தல் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை இவற்றின் பிடியில் இருக்கும் ஆப்கானிஸ்தானில் அடுத்து என்னவோ ஈராக்கிலிருந்து இவ்வருட இறுதிக்குள் அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்படும் அமெரிக்க அதிபர் பைடன் அறிவிப்பு லெபனானின் புதிய பிரதமராக மிகாடி தேர்வு உலகின் பல நாடுகளில் உருமாறிய டெல்டா தொற்று அதிகரிக்கிறது உலக சுகாதார அமைப்பு தகவல் மற்றும் டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் சீனா ஜப்பான் அமெரிக்கா முன்னணி பயங்கரவாதத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு படைகள் ஆப்கானிஸ்தானில் கடந்த இருபது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன தாலிபான் போன்ற பயங்கரவாத குழுக்களை இந்த நாடுகள் எந்த அளவிற்கு ஒடுக்க முடிந்தது என்ற கேள்வியும் சந்தேகமும் ஒருபுறம் இருக்க இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் இருந்து தனது படைகளை திரும்ப பெற அமெரிக்கா முடிவு செய்தது தற்போது படிப்படியாக வெளியேறி வரும் அமெரிக்க படைகள் அடுத்த மாதம் தேதிக்குள் முழுவதுமாக வெளியேறும் என்று தெரிகிறது அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகளின் படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து விலக தொடங்கியதிலிருந்து தாலிபான் அமைப்பின் வன்முறை அதிகரித்தது ஆப்கானிஸ்தானின் பல மாகாணங்கள் தாலிபானின் வசம் வரத் தொடங்கின தாலிபானின் செல்வாக்கு படிப்படியாக அதிகரித்த அதே நேரத்தில் கத்தார் தலைநகர் தோஹாவில் அமைதி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன இங்கு தெளிவான முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகளை தொடர்வது என்று முடிவு செய்யப்பட்டது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் செல்வாக்கு பெருகி வரும் சூழலில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டன் தாலிபான் வசம் உள்ள பகுதிகளை மீட்பதற்கு முன் அவர்களது நடவடிக்கைகளின் வேகத்தையும் வீரியத்தையும் குறைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையே நாற்பதற்கும் மேற்பட்ட ஆப்கான் பாதுகாப்பு துறையினர் பாகிஸ்தானில் தஞ்சம் புகுந்துள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்குள் பயங்கரவாதிகளை அனுப்புவதாக ஆப்கான் அரசு பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டியுள்ளது தாலிபான் வசம் வந்துள்ள கந்தஹாரிலிருந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆப்கான் குடும்பங்கள் அந்நகரத்திலிருந்து குடிபெயர்ந்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ஆப்கான் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நேட்டோ அமைப்பு இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகளால் மட்டுமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளது நேட்டோ படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறினாலும் அங்கு அமைதியை நிலைநாட்ட நிதியுதவி மற்றும் வெளிநாட்டில் தரப்படும் பயிற்சி ஆகியவற்றை நாட்டோ அமைப்பு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பிரச்சினை முடிவேதும் காணப்படாமல் நீடித்து வரும் சூழலில் இதுகுறித்து விவாதிக்க சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பாங்இ மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி ஆகியோர் சீன நகரமான செங்குடுவில் சந்தித்து பேசினர் ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டுப் போர் தவிர்க்கப்பட வேண்டும் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியம் ஆகியவை பற்றி இவர்கள் விவாதித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாது தாலிபான் பிரதிநிதிகள் சீனாவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆப்கானிஸ்தானில் சூழலில் சீனா தனது செல்வாக்கை ஆப்கானிஸ்தானில் நிலைநாட்ட முயற்சித்து வருகிறது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும் இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் ஐநா அலுவலகம் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவான் விடுத்துள்ள அறிக்கையில் ஐநா அலுவலகம் மீதான தாலிபான்கள் தாக்குதல் குறித்து தமது வருத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார் மேலும் ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் தாக்குதலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வரும் நிலையில் ஆப்கானிஸ்தானில் செயல்படும் ஹெராட்டில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய வளாகத்தை தாலிபான்கள் தாக்கியதால் ஆப்கானிஸ்தான் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் ஆப்கானிஸ்தான் நாட்டில் கந்தஹார் விமான நிலையத்தின் மீது தாலிபான் அமைப்பினர் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அமைப்பினர் கடந்த சில காலமாக தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கந்தஹார் விமான நிலையத்தின் மீது ராக்கெட்கள் வீசப்பட்டதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகளின் படைகள் திரும்ப இருப்பதால் எழுந்துள்ள பிரச்சினைகள் தாலிபானின் வன்முறை போக்கு உலக நாடுகளின் நிலைப்பாடு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் நகர்வுகள் ஆகியவை ஆப்கானிஸ்தானின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன உலக நாடுகளின் அழுத்தம் ஆப்கான் அரசின் அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்ட உதவுமா அல்லது தலிபானின் கை ஓங்குமா என்பதை வரும் வாரங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈராக்கில் இருந்து அமெரிக்க பாதுகாப்பு படைகளை இவ்வாண்டு இறுதிக்குள் திரும்பப் பெறும் அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ளார் எனினும் ஐ எஸ் பயங்கரவாத இயக்கத்தினரை எதிர்கொள்வதில் பயிற்சி வழங்கவும் உதவிடவும் அமெரிக்கா என்றுமே தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்கா ஈராக்கில் சண்டை பகுதியில் தனது பாதுகாப்பு படைகளை நிறுத்துவதில்லை என்று முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார் வெள்ளை மாளிகையில் ஈராக் பிரதமர் முஸ்தபா அலி கடீமியை சந்தித்த பிறகு அதிபர் பைடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தேர்தலில் தலையிட ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் இதுகுறித்து வாஷிங்டனில் பேசிய அவர் அமெரிக்காவில் தவறான தகவல்களை பரப்பி ரஷ்யா தனது திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவின் இந்த முயற்சி அமெரிக்காவின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையே போர் முழுமையானால் அது சைபர் விதிமீறல்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் என்றார் அவர் கியூபா அரசுக்கு எதிராக அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தில் தொடர்புடைய கியூபா காவல்துறை மற்றும் அதன் இரண்டு தலைவர்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது இது குறித்து கியூபா வம்சாவழியைச் சேர்ந்த அமெரிக்க தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு நடத்தினார் கியூபாவில் நிலைமை மாறாவிடில் மேலும் தடைகள் விதிக்கப்படும் என்று அப்போது அவர் கூறினார் கியூபா அரசுக்கு எதிராக அந்நாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் உணவு பற்றாக்குறை மின்தடை கொரோனா தொற்றை தடுப்பது தொடர்ச்சியாக கியூபா அரசு கையாளும் விதம் ஆகியவற்றுக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெலாரஸில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக போராடுபவர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் பெலாரஸ் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்வெட்லேனா டிகனோஸ்காயா ஜோ பைடனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பெலாரஸ் நாட்டின் அதிபர் லுகாஷான்கோ செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார் இதுகுறித்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ள அதிபர் ஜோ பைடன் மதிப்புமிக்க இந்த சந்திப்பின் போது பெலாரஸ் விவகாரத்தில் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக தங்களது ஒத்துழைப்பு தொடரும் என உறுதியளித்தார் பெலாரஸில் அதிபரை பதவி விலக கோரி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதோடு பத்திரிகையாளர்கள் வீடுகளிலும் ஆய்வு செய்தனர் மியான்மரில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல் முடிவுகள் ரத்து செய்யப்படுவதாக அந்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள ராணுவம் அறிவித்துள்ளது இதுகுறித்து மியான்மர் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ளது மேலும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து புலனாய்வு செய்யப்பட்டதாகவும் அதில் கொரோனா விதிமுறைகளை தவறாக பயன்படுத்தி வாக்குப்பதிவு நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் என்எல்டி கட்சி மொத்தமுள்ள ஆயிரத்து நூற்றி பதினேழு இடங்களில் தொள்ளாயிரத்தி இருபது இடங்களை கைப்பற்றியது ஆனால் இராணுவத்தின் ஆதரவு பெற்ற யூஎஸ்டிபி கட்சி தோல்வியடைந்தது இந்த நிலையில் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மியான்மர் ராணுவம் தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்கள் நாட்டில் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றனர் ஆசிய நாடுகள் நியமிக்கும் பிரதிநிதிகளோடு இணைந்து செயல்படவும் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் என்ற மியான்மரில் ராணுவ ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்நாட்டில் தேர்தல்கள் பற்றி தற்போது ராணுவ ஆட்சியாளர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது அதே நேரத்தில் வரும் வாரங்களில் நடைபெறவிருக்கும் ஆசியான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் மியான்மர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்று கருதப்படும் ஒரு பெண்ணையும் அவரது இரண்டு குழந்தைகளையும் ஏற்றுக்கொள்ள நியூசிலாந்து அரசு சம்மதம் தெரிவித்துள்ளது முன்னதாக இவர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளின் பாஸ்போர்ட்டுகளை வைத்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் சென்ற பிப்ரவரி மாதம் ஆஸ்திரேலியா இவரது குடியுரிமையை ரத்து செய்தது தற்போது நியூசிலாந்து அரசு இவரையும் இவரது இரண்டு குழந்தைகளையும் நியூசிலாந்து குடியேறுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது ஒகாய்டோ தீவிற்கு வடக்கே உள்ள குரில் தீவுகள் மீது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யாவும் ஜப்பானும் தொடர்ந்து சொந்தம் கொண்டாடி வருகின்றன இந்த சர்ச்சை குறித்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் தீர்வு ஏதும் இதுவரை எட்டப்படவில்லை இச்சூழலில் ரஷ்ய பிரதமர் மிக்கேல் மிசுஸ்டின் குரில் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கான பணிகளை ஆய்வு செய்தார் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைக்கு ஜப்பான் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாது இப்பிரச்சனையை குறித்து தமது கண்டனத்தை பதிவு செய்வதற்கு ஜப்பானுக்கான ரஷ்ய தூதரை நேரில் அழைத்து ஜப்பான் அரசு தமது கருத்தை தெரிவித்துள்ளது ஜப்பானின் இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று ரஷ்யா கூறியுள்ளது அர்மேனியாவிற்கும் ஆசர்பைஜானுக்கும் இடையேயான பகுதியில் தலை தூக்கிய சண்டை சூழலில் அர்மேனியாவை சேர்ந்த இரண்டு பாதுகாப்பு படையினர் உயிரிழந்ததாக அந்நாடு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஆசர்பைஜான் தன்னுடைய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சிலர் காயமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளது இரு நாடுகளும் தற்போது இந்த சண்டை சூழலுக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு அர்மேனியாவிற்கும் ஆசர்பைஜானுக்கும் இடையேயான சர்ச்சைக்குரிய நகோர்னா கராபாக் பிரச்சனையின் காரணமாக இப்பகுதியில் போர் மூண்டது என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்தது அதையே தான் தற்போது மீண்டும் ரஷ்யா செய்திருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன லெபனான் நாட்டின் புதிய பிரதமராக தொழிலதிபர் நஜீப் மிகாட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் லெபனான் நாடாளுமன்றத்தில் உள்ள நூத்தி பதினெட்டு வாக்குகளில் இவர் எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றார் இவரது தேர்வு லெபனான் சந்தித்து வரும் மிக மோசமான பொருளாதார பின்னடைவை சீர் செய்வதற்கான ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகிறது கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக லெபனானில் காப்பந்து அரசு ஆட்சியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஈரான் நாட்டின் பல நகரங்களில் அரசுக்கு எதிரான பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றன பொருளாதார பின்னடைவு தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் மின்தடை ஆகிய குறைகளை முன்வைத்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் கோவிட் தொற்றினால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் சந்தித்து வரும் நிலையில் அரசுக்கு எதிரான இந்த போராட்டங்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இரண்டு ஊழியர்கள் கொல்லப்பட்டதில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது லண்டன் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் அரபிக்கடலில் ஓமன் கடற்கரை பகுதியில் நின்று கொண்டிருந்த போது இத்தாக்குதல் நடந்ததாக தெரிவித்துள்ளது உயிரிழந்த கப்பல் பணியாளர்களில் ஒருவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் ருமேனிய நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் கூறியுள்ளது இத்தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என்று இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் யார் லேபிட் குற்றம் சாட்டியுள்ளார் ஹாங்காங்கில் சீன அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முதன் முறையாக ஒருவருக்கு ஒன்பது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் ஆதிக்கத்திலிருந்து ஹாங்காங் சீனாவின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் அந்நாட்டு அரசு பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ஜனநாயகம் கோரி போராட்டம் நடத்துவோர் ஒடுக்கப்பட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சீனாவின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முதல் முறையாக ஆங்காங்கை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது டாங்கிங் கிட்டிற்கு பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாத குற்றச்சாட்டுகளின் பேரில் ஒன்பதாண்டு சிறை தண்டனை விதித்து ஆங்காங் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் படகு கழுந்து விபத்துக்குள்ளானதில் ஐம்பத்தி ஏழு புலம்பெயர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுவதாக ஐநா தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஐநாவின் புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் ஹூம்ஸ் நகரத்தில் எழுபத்தி ஐந்து புலம்பெயர்ந்தோரை ஏற்றி வந்த படகு பழுதாகி ஏற்பட்ட விபத்தில் பதினெட்டு பேர் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தொழில் பூங்கா ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஜெர்மனியில் லிவர் கூசர் நகரில் ரசாயன தொழிற்சாலைக்கு சொந்தமான தொழில் பூங்கா கலகன் பகுதியில் அமைந்துள்ளது இந்நிலையில் இந்த பூங்காவில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள மூன்று ரசாயன டேங்குகளுக்கும் தீ பற்றியது இதனால் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்தது இதனையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அச்சமடைந்தனர் இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் துருக்கி நாட்டில் தெற்கு பகுதியில் மூண்ட தீயினால் மூன்று பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது குடியிருப்புகளில் இருந்து வெளியேற வேண்டியதாயிற்று பத்தொன்பது ஹெலிகாப்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஒரு வார காலமாக துருக்கியில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாகாணங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளன பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பெய்த இடியுடன் கூடிய பலத்த மழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாகின பல வீதிகள் ஆறுகள் போல் தோன்றின பேருந்து மற்றும் அனைத்து பொது போக்குவரத்து வழித்தடங்களும் செயல்படவில்லை பருவநிலை மாற்றத்தின் காரணமாக உலகின் பல பகுதிகளில் தீவிரமான இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்து வருவதன் ஒரு பகுதியாக வானிலை ஆய்வாளர்கள் இச்சம்பவத்தை பகுத்து கூறியுள்ளனர் ஆப்கானிஸ்தானின் கம்தீஷ் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதிமூன்றாக அதிகரித்துள்ளது நூரிஸ்தான் மாகாணத்தின் கம்தீஷ் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது எழுபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் பனிரண்டு பேரை காணவில்லை என்றும் ஆப்கன் அரசு தெரிவித்துள்ளது இருந்து மீட்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி இரண்டாக கணக்கிடப்பட்டது எனினும் சுனாமிக்கான அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை உயிரிழப்புகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்பட்டது குறித்தும் செய்தி ஏதும் வெளியாகவில்லை சென்ற ஜனவரி மாதம் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெருவில் ஆறு புள்ளி ஒன்று என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பெரு நாட்டில் உள்ள சுல்லானா நகரின் கிழக்கு பகுதியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் கீழ் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் கட்டிடங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டது பாதிப்புகள் குறித்த உடனடியான தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை மெக்சிகோவின் சில பகுதிகளில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் பேவிஸ்பேயின் மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவில் இது ஐந்து புள்ளி இரண்டாக பதிவானது இந்த நிலநடுக்கம் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்பெயினில் உள்ள தாசியோ டெல் பிராடோ ரெட்டிரோ பார்க் ஆகிய இரு சுற்றுலா மையங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பாரம்பரிய சின்னங்களாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது இது குறித்து பேசிய அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்ஷே இது மிகவும் தகுதி வாய்ந்த தேர்வு என்று கூறியுள்ளார் இது தலைநகரம் மேட்ரிட்டிற்கும் ஒட்டுமொத்தமாக ஸ்பெயின் நாட்டுக்கும் நன்மை பயக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த சுற்றுலா மையங்கள் பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் ஸ்பெயின் நாட்டின் சுற்றுலாத்துறை அதிக எண்ணிக்கையிலான சர்வதேச பயணிகளை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவின் வடமேற்கு பகுதியில் டுன்யுவாங் நகரைச் சுற்றிய பகுதிகளில் வீசிய மணல் புயல் காற்றின் காரணமாக அப்பகுதி முழுவதுமாக பாதிக்கப்பட்டது அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் நெடுஞ்சாலைகள் ஆகியவற்றை இந்த மணல் புயல் முழுவதுமாக ஆக்கிரமித்து மூடி மறைத்தது சம்பந்தப்பட்ட பகுதி கோபி பாலைவனத்திற்கு அருகில் இருப்பதால் இதுபோன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது இங்கு நடைபெறுவது வழக்கமாக உள்ளது சீனாவில் தொடங்கி இருநூறுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளுக்கு வேகமாக பரவி இதுவரை பத்தொன்பது கோடிக்கும் மேலானவர்களை பாதித்து நாற்பத்தி இரண்டு லட்சத்துக்கும் மேலானவர்களின் உயிர்களை பலிகொண்ட கொரோனா தொற்றின் தாக்கம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதே உலக மக்களின் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ள கேள்வியாகும் இதனிடையே சர்வதேச அளவில் கடந்த வாரத்தில் எட்டு சதவீதம் அளவிற்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது உருமாறிய டெல்டா வகை தொற்று நூற்றி முப்பத்தி ரெண்டு நாடுகளில் பரவி உள்ளதாக இவ் அமைப்பு தெரிவித்துள்ளது இறப்பு எண்ணிக்கை இருபத்தோரு சதவீதம் கடந்த வாரம் அதிகரித்து விட்டதாக இவ் அமைப்பின் தகவல் தெரிவிக்கின்றது கொரோனா தொற்று பரவலை அடுத்து அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ள விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து தற்போது அரசுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்றின் மூன்றாவது அலை அமெரிக்காவில் அதிகரித்து வருவதால் பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவது சாத்தியமற்றது என்று கூறப்பட்டுள்ளது ஜெர்மனியின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது குளிர்காலம் மற்றும் இலையுதிர் காலம் தொடங்குவதற்கு முன்பு அதிகப்படியான எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஜெர்மனியில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டின் தடுப்பூசி திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சிட்னியில் ஊரடங்கு உத்தரவு ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் மெல்போர்ன் போன்ற நகரங்களில் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஊரடங்கு உத்தரவு தங்களது சுதந்திரத்திற்கு ஊறு விளைவிப்பதாக கூறி பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நாற்பது சதவீத மக்கள் மட்டுமே தடுப்பூசி செலுத்து கொண்ட நிலையில் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தங்களது தயக்கத்தை பின்னுக்கு தள்ளி தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நூறு டாலர் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரின் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு எண்பது சதவீத மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் கொரோனா தொற்றின் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நாடுகள் உடனான பயண விதிமுறைகளும் தளர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொரோனா தொற்று பரவ தொடங்கியது தொடர்பாக சீனா உள்ளிட்ட நாடுகளில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற உலக சுகாதார அமைப்பின் திட்டத்திற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக குவைத்தில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸை சந்தித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தனது நாட்டின் நிலைப்பாட்டை தெளிவுபட கூறினார் புத்தகங்களை நூலகத்தில் இருந்தோ அல்லது மற்றவர்களிடமிருந்தோ பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அதனை தர வேண்டியது மிகவும் அவசியம் ஆனால் எத்தனை பேர் இதனை செய்கிறார்கள் இங்கிலாந்தில் உள்ள நூலகம் ஒன்றில் புத்தகத்தை எடுத்து சென்ற ஒரு நபர் பல வாரங்கள் அல்ல பல மாதங்கள் அல்ல பல வருடங்கள் அதாவது அறுபத்தி மூன்று வருடங்கள் கழித்து புத்தகத்தை திருப்பி தந்திருக்கிறார் புத்தகத்தை திருப்பி தரும்போது தனது அடையாளத்தை வெளியிடாத அந்த நபர் பெட்டர் லேட் த நபர் கொடுக்காமல் இருப்பதை விட தாமதமாக கொடுப்பது பரவாயில்லை என்று கூறியுள்ளார் அதற்காக ஒரு அளவு வேண்டாமா அறுபத்தி மூன்று ஆண்டுகளா புத்தகத்தை தாமதமாக கொடுத்ததற்கு இவருக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குமேயானால் அது கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தை எட்டியிருக்கும் என்று கூறப்படுகிறது ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் திருவிழாவில் பதக்கப்பட்டியல் புள்ளி விவரங்களின்படி சீனா ஜப்பான் அமெரிக்கா ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் உட்பட அனைவருக்கும் இடையேயும் கொரோனா தொற்று பரவி வருவது ஒரு பிரச்சனையாக உள்ளது தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட இருநூறு பேர் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் தொற்றின் நிழலில் இந்த விளையாட்டு திருவிழா நடைபெறுவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே மனநலத்தை காரணம் காட்டி சர்வதேச விளையாட்டரங்கில் இரண்டு முக்கிய வீராங்கனைகள் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து விலகியுள்ளனர் உலகின் பிரசித்தி பெற்ற அமெரிக்காவின் சிறந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சிமோன் பாய்ஸ் தனது மனநலத்தை கவனிக்க வேண்டியது அவசியம் என்பதால் போட்டிகளிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார் நான்கு முறை ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் பெற்ற இவருக்கு ஏற்பட்டுள்ள மன தான் இந்த முடிவுக்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இதேபோன்று உலக டென்னிஸ் அரங்கில் முன்னணி வீராங்கனையான ஜப்பானின் நவாமி ஒசாகா ஒலிம்பிக் போட்டிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இவரும் தனது முடிவுக்கு மனநல பாதிப்பு தான் காரணம் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் போட்டிகளில் வரலாறு படைத்துள்ள சிறிய நாடான பர்முடா அறுபத்தி மூன்றாயிரம் மக்கள் தொகை மட்டுமே கொண்ட இந்த நாட்டைச் சேர்ந்த ட்ரைலத்தான் வீராங்கனை புளோரா டப்பி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் நாட்டின் முதல் ஒலிம்பிக் பதக்கம் முதல் தங்கப்பதக்கம் பதக்கத்தை பெறும் முதல் வீராங்கனை போன்ற அனைத்து சாதனைகளை பர்முடா நாட்டு மக்கள் கோலாகலமாக கொண்டாடினர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதக்கங்களோடு பூங்கொத்து ஒன்றும் வழங்கப்படுகிறது இந்த பூங்கொத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்த சுனாமியில் உயிரிழந்த இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த பூங்கொத்து வழங்கப்படுகிறது